வணக்கம் நண்பா, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, இப்போ மாமா வந்து இயற்கை விவசாயத்துக்கோசரம் உயிரம் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறாரு. அதில் வந்து நன்மைகள் அதிகம். நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மருந்தடித்தாலும் மண் வளம் தான் பாதிக்கப்படுது. ஆனால் மாமா வந்து செலவுகள் கம்மியாக பயன்படுத்தி உயிரம் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறாரு. மாமா எப்படி மாமா தயாரிக்கிறது? பாப்பா பார்க்கலாம். இப்போ வந்து உயிர் வந்து நமக்கு 1000 ரூபா ஒரு லிட்டர் வேணும். அது நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இது வந்து 400 கிராம் நாட்டு சக்கரை. சரிங்கம்மா. இப்போ இது கணக்கு வச்சுக்க, 400 கிராம் கழிச்சு அவ்வளோ வருது. 200 400 இருக்குது. அப்போ 2 கிலோ 2 கிலோ வர்ற வரைக்கும் கரெக்டாக பாரு. இது வந்து 400 கிராம் போட்டுக்கணும். இதெல்லாம் உயிர் வரத்துக்கு வந்து நம்ம உணவு நல்லா டெவலப் ஆகிடுது. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும்னா இது எப்படிங்கம்மா? நாட்டு சக்கரையா இல்லை குண்டுவெல்லம்? நான் வந்து குண்டு வெல்லம் பயன்படுத்துகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தயாரித்த கரும்புல இருந்து தனியாக எடுத்தது, கெமிக்கலில் கரும்பு கிடையாது. நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம இது பயன்படுத்திக்கலாம். நாட்டு சர்க்கரை மாதிரி போட்டோம்னா நுண்ணுயிரி நல்லா டெவலப் ஆகும். இயற்கை முறையில் விளைஞ்சது தான் நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டு வரோம். 5 வருஷமா முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து குளுக்கோஸ் வந்து 200 கிராம், 10 கிலோ 1 கிலோ இருக்கா? இப்போ 200 கிராம் எடுக்கணும். குளுக்கோஸ் வந்து 200 கிராம்னா கணக்காக சொல்லு. 800 பெருசாக எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுவீங்களா? அதனோட நன்மைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ நாள் பேசுனதுல அடுத்தது வந்து மைதா 400 கிராம் மைதா 400 கிராம் மைதா 400. அடுத்தது உருளைக்கிழங்கு 200 கிராம் எவ்வளோ இருக்கு? அது வேவிச்சுங்கம்மா, அது நல்லா பிசைஞ்சுக்கணும். வேவிச்சு தோலை உழிச்சு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் 200 கிராம் வாழைப்பழம் 2 அதை எடுப்போம். வாழைப்பழம் அழியாச்சு பார்த்துக்குங்க. வாழைப்பழம் இதான் கல்பூர வெள்ளி. இந்த வாழைப்பழம் தான் போடணும். நிறையா பேர் மாற்றி மாற்றி கேட்குறீங்க பாருங்கள். இந்த மாதிரி பழம் நல்லா சைனிங்காக நல்லா அடிபடாமல் இருக்கணும், கருப்பாக கண்ணி போகாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம், இந்த சைஸில் 2 வாழைப்பழம் அரிஞ்சுதான் பண்ணுமாங்க மாமா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டோம்னா தான் தோலை உழிக்கக்கூடாது. நுண்ணுயிரி சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்குது. இப்படி மொத்தமாக போட்டால் ஒரே இடத்துல தான் இருக்குது. தூள் தூளாக அரிஞ்சு போட்டு எல்லா பக்கம் பரவலாக போயிடுதுல, அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நுண்ணுயிரிங்கிறது கண்ணுக்கே தெரியாது. அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக உணவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் உணவு கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் 1 லிட்டர் வாங்கினா 300 ரூபா. இப்போ நம்ம தாய் தடவை வந்து நம்ம ரெடி பண்ணுறதை ரெடி பண்ணி 1 லிட்டர் ஊற்றிட்டோம்னா அந்த 300 ரூபாங்கிறது 20 லிட்டர் போடலாம். இப்போ 20 லிட்டரில் நம்ம இந்த போடுறதெல்லாம் ஒரு 1 லிட்டர் வந்துடும். 19 லிட்டர் ஆச்சு. 300 என்ன ஆச்சு? 5000 சில்லறை ஆச்சு நமக்கு லாபம். இது செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேனுக்கு வந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். நம்ம கேனு மட்டும் நம்மளது தான் வந்துட்டால் செலவே இல்லை. எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் தான். வீட்டில் வாழைப்பழம் வச்சுருக்கிறோம், நாட்டு சக்கரையும் வச்சுருக்கிறோம், மைதாவும் வீட்டில் வச்சுக்குது, உருளைக்கிழங்கும் வீட்டில் வச்சுக்குது. நம்ம கடையில் வாங்குறது குளுக்கோஸ் மட்டும்தான் 200 கிராம். எவ்வளோ செலவாகிட போகுது? இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குது. இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணி நிறையா பேர் 100க்கணக்கான பேர் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஃபாலோ பண்ணுறது நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பிடிக்க வேண்டியது போர் தண்ணி மட்டும்தான் பிடிக்கணும். ஆத்தண்ணியோ கிணத்தண்ணியோ பிடிக்கக்கூடாது. போர் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம்னா, ஏன்னா இப்போ ஆத்தண்ணிலாம் பாக்டீரியா நல்லா சூரிய ஒளியில் உற்பத்தி ஆகிடும். அந்த சூரிய ஒளி பட்டுனாவே தண்ணியில் உற்பத்தி ஆகிடும்.
அதனால் போர்லேருந்து டைரெக்டாக எடுத்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு அந்த மூடி ஒன்று எடுப்போம். இப்போ தண்ணி பிடிச்சாச்சு, காயத்தோடு ஊற்றியாச்சுன்னு வைங்க, இந்த மூடியை போட்டுக்குங்க. மூடியை போட்டு மூடியில் வந்து ரெண்டு ஓட்டை போட்டுவிட்டு கரெக்டாக இது வரைக்கும் தான் மொத்தமே திரவமே ஊற்றணும். இது வரைக்கும் தண்ணி இதோட திரவம், இப்போ இது பூரா கேப் இருக்கணும். இது வரைக்கும் ஊற்றிட்டாலும் தப்பு இல்லை, இதுக்கு மேலே ஃபுல்லாக கேப் இருக்கணும். நீங்கள் போட்டுட்டு காலையிலேயும் சாயந்தரம் இப்படி அலசி விடணும். இப்படி இப்படி மட்டும்தான், மூடி நீக்கவே கூடாது. அவ்வளோதான், இந்த மாதிரி ஆட்டி விடுறீங்க. ஒரு வாரம், ஒரு வாரம் முடிஞ்சு நாம் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆமாம், இந்த உயிரோரத்தை வந்து நம்ம 20 லிட்டர் இப்போ தயாரிச்சிருக்கோம். ஆமாம், இது வந்து எந்தெந்த செடிகளுக்கு போடணும்? இது வந்து நம்ம அனைத்து விதமான செடிகளுக்குமே இதுதான், காய் செடி, பூச்செடி, மரவகை பயிர், நிலத்தில் வேறு வழியாக கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு அளவு வேறு அளவு கண்டிப்பாக. ஆனால் இப்போ நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா, பெவேரியா பேசியானா, பேசிலஸ் புரிஞ்சியன்ஸ், மெட்டிசிலியம் லக்கானி, மெட்டாரேசியம், சூடோமோனாஸ், விரிடி, இப்போ 6 போட போகிறோம். 6 இது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெவேரியா பேசியானா புழுவுக்கு, பெவேரியா பேசியானாங்கிறது மேலால் இலையை சாப்பிடுது பார்த்தீமா அந்த புழுவுக்கு, பேஸ்லெஸ் பிரிஞ்சியன்ஸ்னால் அந்த பூவுக்குள்ளே, அதாவது காய்க்குள்ள கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் சொத்தேன்னு சொல்லுவீங்களா, அந்த சொத்தேனா உள்ள என்ன இருக்கு, ஆ அந்த புழுவுக்கு வந்து பேஸ்லெஸ் பிரிஞ்சியன்ஸ். வெட்டிசீலியம் லக்கானினா சாருஞ்சும் பூச்சி, சாருஞ்சும் பூச்சினா அந்த பேனு வெள்ளைப்பூச்சியெல்லாம் நிறையா பேருக்கு வச்சுக்கலாம், மாவு பூச்சி உங்கள் குச்சி காட்டிலேயெல்லாம் இருக்குது பாரு, அந்த பூச்சிக்கு வந்து வெட்டிசீலியம் லக்கானி, அது வந்து புழுவுக்கு, இந்த பேனுக்கு. மெட்டாரேசியம்னா வண்டு, வண்டு நம்ம தெரியுமல்ல பறந்துக்கிட்டு வருது அந்த, அது தலையை தான் சாப்பிடு, அது வந்து வண்டுக்கு. இப்போ இந்த 4 வந்து புழுவுக்கு, பூச்சிக்கு, பேனுக்கு, இதுக்கெல்லாம். இந்த சூடோமோனாஸ் விரிடி வந்து பூஞ்சான வகை, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற பூஞ்சானெலாம் கண்ணுக்கு தெரியாது, அந்த செடியெல்லாம் வாடல் வாடி போகும் தெரியுமா, நல்லா இருக்கிற செடி தெரியும்னு வாடி போகுது, அப்படியே தலை சுருந்து இலை கழுவுறது பார்த்துக்கிறியா. இப்போ எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியாப்பா, பூஞ்சான வகைக்கு எது, புழுவுக்கு எது, பேனுக்கு எதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து அளவு, அளவு வந்து 10 லிட்டருக்கு 100 மில்லி போட்டாவே போதும், 100 மில்லி. அப்போ நம்ம 20 லிட்டர் போடுறோம், எவ்வளோ நாளைக்கு வருது, நம்ம தாயத்தோடு 1 லிட்டர் தான் விலை கொடுத்து வாங்கிக்கிறோம், அந்த 1 லிட்டரை 20 லிட்டராக பண்ணிடுறோம். 100 லிட்டர் இப்போ நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுனால, இப்போ மக்கள்லாம் 100 லிட்டர்னா சரி, 100 ml என்னன்னா 100 ml அப்படிங்கிறாங்க, அதனால 150 மில்லி எல்லாத்தையும் போட சொல்லியாச்சு. 10 லிட்டருக்கு 150 மில்லி தான் எடுக்கிறோம். அதாவது புழுவுக்கு போடும்போது பெவேரியா பேசியானாவும் பேஸ்லெஸ் துரிஞ்சன்ஸ் ரெண்டே உள்ளே ஊற்றிக்கணும், இதில் 150, இதில் 150, 300 மில்லி ஒரு டைமுக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு. அது கூட அதை தனியாக அடித்து பார்த்தாச்சு ரிசல்ட் வரல. என்ன கூட கலக்கணும்னா மோர், மோதுனா தெரியுமா என்ன மோது, நாட்டு மாடு அல்லது சிந்து மாடு, எந்த மாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, மோர் வந்து நம்ம சிலுப்பி வச்சுக்கிறோம், அந்த மோரில் வந்து 10 லிட்டருக்கு 150 மில்லி. அதே மாதிரி மீனமிலம், மீனமிலம் பார்த்துருக்கீங்களா, அந்த மீனமிலம் 10 லிட்டருக்கு வெறும் 50 மில்லி, அதாவது 50 மில்லினா நம்ம செடியை பொறுத்த வரைக்கும், செடி கருகருப்பாக இருந்ததுன்னா 20 மில்லி போட்டால் போகுது, அதே வந்து செடி வெளுத்துருந்ததுன்னா 70 மில்லி, 80 மில்லி, 100 மில்லி கூட போடலாம். போட்டோம்னா என்ன ஆகுனா செடி கருகருப்பாகும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் 50 மில்லினா 50, 100 மில்லி 100 மில்லி அடிக்கிறாங்க, அப்படி அடிக்கக்கூடாது. என்ன ஆகும்னா செடிகள் காய்கறி பொறுத்த வரைக்கும் கருகருப்பாக இருக்கிறப்ப அடித்தோம்னா புழு வரி கருகருப்பு அதிகமானா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலை பெருசாகிடுச்சுன்னா பூ எடுக்காது. அதனால் செடிக்கு தகுந்த மாதிரி, இப்போ உனக்கு பசிச்சுதுன்னா எவ்வளோ சாப்பிடுவேன், கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவேன், பசிக்கலைன்னா கம்மியாக தான் சாப்பிடுவா அப்படிங்கிற செடிக்கு அது மாதிரி தான். அதுக்கு வந்து பசிக்கல, அதுக்கு தேவையான உணவு இருக்குது, எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கருகருப்பு அதிகமாக காட்டுது. அதை மக்கள் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, எல்லாம் ஈவனாக போட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்றாங்க. அந்த தவறுனால தான் வந்து யாருனாலும் ஈல்டு எடுக்க முடியல. இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் ஈல்டு எடுத்து இங்கே பூராத்தையும் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட நம்மளை ஃபாலோ பண்ணி எந்தெந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், கீழே வந்து அதாவது குப்பை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம குப்பை கொடுக்கல அப்படின்னா செடிக்கு சத்து கிடைக்காது. அதுக்கு தான் பலதானிய விதைப்பு விதைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நுண்ணுயிரிகளுக்கு அதிகமாக இயற்கை விவசாயத்துக்கு தேவையானதே பலதானிய விதைப்பு. அந்த பலதானிய விதைப்பு விதைச்சி தான் அடுத்து நம்ம செய்யணும். இப்போ நம்மக்கிட்ட வரீங்களா செடி பூ பொறிக்க முடியல, இல்லை நோவு பேனு அப்படின்ட்டு தான் வராங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேர்ப்புழு, அந்த வேர்ப்புழுக்கு வந்து சுண்ணாம்பு கரைசல் வந்து 100% சக்ஸஸ். எல்லாம் மருந்து வாங்கி எவ்வளோ ஊற்றி பார்த்தாச்சு அது கேட்கல. அதனால் வந்து ஒவ்வொன்றே வந்து நம்ம முறையாக செய்யணும், செஞ்சோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம இயற்கை விவசாயம், நான் கடையில் ஜீவாமிரதம் வாங்கிட்டுங்க, பஞ்சகாவியாக வாங்கிட்டா, மீன மிளமும் வாங்கிட்டா அப்படின்னு வாங்கி பயன்படுத்துறது வந்து அவ்வளோ ரிசல்ட்டையும் தராது,
வெற்றியும் கொடுக்காது. நம்ம பயன்படுத்துகிற விதம் இயற்கை விவசாயம்னாவே நம்ம செடிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும். சரி, இப்போ புரிஞ்சுக்கிச்சா? உனக்கு என்ன வேறு என்ன டவுட் இருக்குது? காய்கறி பற்றி சொல்லியிருந்தோம்ல, காய்கறி பயிர்களுக்கு இதே தான், இந்த புழுவுக்கு இதே தான் அடிக்கணும். அதில் வைரஸ் நோய் அதிகமாக வரும். இந்த பாவக்காய் பீக்கங்காய் செடியில் அந்த வைரஸுக்காக தான் சூடோமோனஸுமே விரிடியும். அது வேறு வழியாக கொடுக்கும்போது அந்த பூஞ்சான் வகை இந்த மாதிரியான இதையெல்லாம் கொன்று, அதுக்காகத்தான் நம்ம இந்த இது மட்டுமே இருந்ததுன்னா போதும். கூட வந்து சயனோ பாக்டீரியா. இப்போ இந்த சயனோ பாக்டீரியாங்கிறது நம்ம குரு வந்து முத்தூர் ஐயம்பாளையங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஏற்கனவே சயனோ பாக்டீரியான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. இவர் வந்து அதையவே வந்து மேம்படுத்தி சில இதெல்லாம் அவருடைய நாலேஜுக்கு உண்டானதை வச்சு நம்மக்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி இப்படி நாட்டு மாட்டு சாணியிலேருந்து செய்யணும்னு. இப்போ நம்ம தாய் திரவம் போட்டோம், தாய் திரவம் நம்மளே போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்த மேம்படுத்தப்பட்ட சைனோ பாக்டீரியான்னு. அந்த மேம்படுத்தப்பட்ட சைனோ பாக்டீரியாவும் உயிர் உரம் இருந்தாவே போதும். கொஞ்ச நாள் நம்ம பயன்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உயிர் உரம் முன்னையெல்லாம் வேர்க்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போலாம் கொடுக்கறதுல, ஏன்னா சைனோ பாக்டீரியா வந்துருச்சு. இப்போ இதில் என்னென்ன சொன்னமோ அனைத்துமே சயனோ பாக்டீரியாவில் இருக்குது, நம்ம குரு சொல்லியிருக்காரு. இப்போ அது ஃபாலோ பண்ண முடியும், அது உண்மை தான். நம்ம கொடுக்க முடியும், ரிசல்ட் நல்லா தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ அதனால் மேம்படுத்தப்பட்ட சயனோ பாக்டீரியாவுடைய ஒரு வீடியோவும் நம்ம அடுத்தது ஒன்று, அதை எப்படி தயாரிச்சா இப்போ அது ரிசல்ட் என்னங்கிறது நம்ம ஒன்று போடுவோம். மாமா, இந்த உயிர் உரத்தை நம்ம காட்டுக்கு எவ்வளோ பயன்படுத்துவோம்? இப்போ பார்த்தா உயிர் உரத்தை வந்து நம்ம காட்டில் வந்து ஏற்கனவே மண்ணிலேயே இதெல்லாம் இருக்கக்கூடியது தான். நம்ம இந்த கெமிக்கல் போட்டதுனால தான் எல்லாம் செத்து போச்சு. உயிர் உரம் உயிர் எதுவுமே கிடையாது. தலைச்சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்து, பேரூட்ட சத்துன்னு அனைத்தையுமே நம்ம கெமிக்கல் போட்டு போட்டு கெடுத்தாச்சு. இப்போ புதுசாக நம்ம மறுபடியும் மண்ணிலேயே இருக்கிறத கொண்டுட்டு இப்போ புதுசாக உற்பத்தி பண்ணி மண்ணுக்குள்ளே விடுறான். அப்போ மண்ணுக்குள்ளே விடும்போது இது மண்ணுக்குள்ளே போனால் உணவு வேணுமா வேண்டாமா? உணவு இருந்தால் தான் டெவலப் ஆகும். இப்போ நம்ம 20 லிட்டருக்கே என்னென்ன கொடுக்குறோம், உருளைக்கிழங்கு இதெல்லாமே இங்கே டெவலப் பண்ணுறது கொடுக்குறோம். அப்போ அது மண்ணுக்குள்ளே போய் சாப்பிட்றது மண்ணை சாப்பிடுமா? சாப்பிடாது. நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மண்ணுக்குள்ளே போனால் மண்ணை சாப்பிட்டுக்கு, நான் 1000 லிட்டர் கொடுத்தேன், 2000 லிட்டர் கொடுத்தேன், அது அவ்வளவும் வேஸ்ட். வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இருந்தாலும் நிரந்தரமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதல்ல. மண்ணுக்குள்ளே உற்பத்தி பண்ணுறதுக்கான, இங்கே நம்ம உற்பத்தி பண்ணுற மாதிரி மண்ணுக்குள்ளே கொடுத்துட்டோம்னா அதுவே மண்ணுக்குள்ளே உற்பத்தி பண்ணிக்கணும், நமக்கு செலவு குறையுதல்ல. அதுக்கு தான் பலதானிய விதைப்பு விதைச்சிட்டோம்னா இந்த நுண்ணுயிரி போய் உள்ளுக்குள்ளேயே டெவலப் ஆகிடும். டெவலப் ஆகி நம்ம செடிகளுக்கு தேவையான சத்தை அது கொடுத்துரு, செடி வந்து நமக்கு தேவையானதை கொடுத்துரு. புதிய கான்செப்ட். அதனால் வந்து இது வந்து நம்ம மண்ணுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அதுக்கு தேவையானது பலதானிய விதைப்பு விதைச்சி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா குப்பை, நம்ம சாணி குப்பை வேணுங்கிற அளவுக்கு உள்ளே கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக கொடுத்து தான் இதை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு. புண்ணாக்கு கடைசியில் நம்ம காட்டுக்குள்ளே பார்த்து இல்லை பேரில் எவ்வளோ பேரில் இருக்குன்ட்டு அந்த பேரில் ஊற வச்சு மோந்து ஊற்றிடுவோம். ஏன்னா ட்ரிப்பில் கொடுத்தா தண்ணியாக தான் போகும். நமக்கு வந்து அதுக்கு தேவையான அந்த கசடெல்லாம் இருந்ததுன்னா தான் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி எவ்வளோ சாப்பிடும், கம்மியாக தான் சாப்பிடும். அது உற்பத்தி ஆக நிறையா ஒரு பொருள் இத்து போதில்லை. இப்போ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் சாக்கே போட்டோம்னால கரையம் பிடிக்குதா இல்லையா? அது ஒரு நுண்ணுயிரி தான், மக்க வச்சு செடிக்கு தான் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம சூடோமோனஸ் கொடுத்தோம்னா 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தான் கொடுக்குறோம். வேறு வழியாக கொடுக்கும்போது அந்த 1 லிட்டர் அதுக்கு போதுமான நுண்ணுயிரி உற்பத்தி பண்ணிக்கும். அடுத்தது விரிடி கொடுக்குறோம். அடுத்தது மெட்டாரேசியம், வெட்டிசீலியம், லக்கானி இதெல்லாம் வேருக்கு கொடுக்குறோம். ஏன் மெட்டாரேசியம் கொடுக்குறோம்னா அது எந்த ஒரு பூச்சி புழுவாக இருந்தாலும் மண்ணில் தான் போய் முட்டையிடும். அந்த முட்டையிடுறத வந்து முட்டையை வந்து மண்ணிலேயே அழிச்சிடு, மலட்டுத்தன்மையாக்கி அதை வெடிக்கிறது கூடாமல் கொன்று. அதனால் மெட்டாரேசியமும் வெட்டிசீலியம் லக்கானி நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம். இந்த இப்போ அதனால் வந்து நம்ம வேறு வழியாகவும் கொடுத்துக்கிறோம், மேலே பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக மேலேயே கொடுத்துக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது வரும். நம்ம வேறு வழியாக இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக பண்ணோம்னா ஒரு 2-3 மாதத்துலேயே வேருக்கு கொடுக்குறதே கம்மி பண்ணிக்கலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வாரம் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயம்னா 1 ரூபாய் போட்டால் உடனே 1000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து தவறான கருத்து. விவசாயம்னாவே ஒரு விதையை போட்டு 1000 விதையை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் விவசாயம். அது மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மறுபடியும் அதை தான் பண்ண போகிறோம். அதனால் இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செலவே இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணலாம். நம்மளுடைய சேனலில் உள்ளே போய் பாருங்கள், அந்த பெரிய வீடியோவில் அனைத்துமே விவசாயிகளுக்கானது. பலதானிய விதைப்பிலிருந்து விதைகள், நாட்டு ரகம், பாரம்பரிய ரக விதைகள் பராமரிப்பு பண்ணுறதுலேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். பார்த்து இதை பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.